தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் மேற்கு பகுதியில் உள்ள மாயாபுரி தொழிற்பேட்டை இரண்டாம் அலகில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஆலையில் ஏற்பட்ட தீயால் அப்பகுதியில் கரும் புகை சூழ்ந்தது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்த போராடினர். 17 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஆலையில் பணியாளர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தீ விபத்தில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சமூக நீதி அரசாணையின் நூற்றாண்டு நாளை ஒட்டி தமிழகத்தில் சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைக்க முடிவெடுத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் 1921 அப்போதைய நீதி கட்சியின் முதலமைச்சர் பனகல் அரசர் சமூக நீதி அரசாணையை கொண்டு வந்ததாகவும், அரசு பணிகளில் அனைத்து சமூகத்தினரும் ஏற்றம் பெறும் வகையில் மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு பணியிடங்கள் வழங்கப்பட வேண்டும் எனும் அடித்தளத்தில் அந்த அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் நினைவு கூர்ந்தார். இந்த சூழலில் தற்போது சமூக நீதி கண்காணிப்பு குழுவை அறிமுகம் செய்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இக்குழு கல்வி, வேலைவாய்ப்பு, பதவிகள், பதவி உயர்வுகள், நியமனங்கள் ஆகியவற்றில் சமூக நீதி முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் என்றும், சரியாக செயல்படுத்தாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு இக்குழு பரிந்துரை செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த குழுவில் அரசதிகாரிகள், கல்வியாளர்கள், சட்ட வல்லுநர்கள் இடம்பெறுவார்கள். உலகிலேயே முதல் முறையாக விண்வெளி பயணம் குறித்த பயிற்சி பெறாத 4 பேரை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி சுற்றுலாவிற்கு அனுப்பியுள்ளது. இன்ஸ்பிரேஷன் 4 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணத்தில் அமெரிக்க கோடீஸ்வரர் ஜாரட் ஐசக்மேன் உள்ளிட்ட 4 பேர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு சென்றுள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு மேல் 160 கிலோமீட்டர் செல்லும் இந்த விண்கலம் 3 நாட்கள் பயணத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்புகிறது. சிவகங்கையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தான் சம்பாதிக்கும் முழு பணத்தையும் திருநாய்களை பராமரிக்க செலவழித்து வருகிறார். முத்துப்பட்டியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியனான அவர் விபத்தில் சிக்கிய மற்றும் நோய் தாக்குதலுக்கு ஆளான 30 மேற்பட்ட நாய்களை தனது வீட்டிலேயே வளர்த்து வருகிறார். தனது ஊதியத்திலேயே நாய்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பதுடன் மருத்துவ செலவுகளையும் செய்து வருகிறார். திருநாய்களை கவனிக்க யாரும் இல்லாததைக் கண்டு வருத்தம் கொண்ட வெங்கடேசன் தனது குடும்பத்தையும் விடுத்து நாய்களுக்காகவே வாழ்ந்து வருகிறார். மாவட்ட நிர்வாகம் உதவி செய்தால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நாய்களை மீட்டு பராமரிக்க தயாராக உள்ளதாகவும் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். அடிபடாம காப்பாத்துறது, அதுகளுக்கு ஒரு பாதுகாப்பு எல்லாம் வச்சு, அதை ஆண் நாய்களுக்கெல்லாம் கருத்தடை பண்ற மாதிரி பண்ணி, அதை நாய்களுடைய பெருக்கத்தை குறைச்சி, அதை ஒரு டிமாண்ட் பண்ணி, திருநாய்களை ஒரு டிமாண்ட் பண்ணி, மக்கள் மத்தியில் டிமாண்ட் பண்ணி, அதுக்கு ஒரு நலவாழ்வு பண்ற மாதிரி பண்ணிட்டு என்னால் முடியும் சார். அதுக்கு அது கொஞ்சம் மாவட்ட ஆட்சியர் இந்த கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அளவில் பண்ற அளவுக்கு எனக்கு அது சில இதெல்லாம் இருக்கு, எனக்கு ஐடியாக்கள்லாம் இருக்கு. புரட்டாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று மாலை திறக்கப்பட உள்ளது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் மாதந்தோறும் 5 நாட்கள் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி புரட்டாசி மாத பூஜைக்காக இன்று மாலை 5 கோயில் நடையை மேல்சாந்தி ஜெயராஜ் போற்றி திறந்து வைக்கிறார். இன்று முதல் வரும் 21 தேதி வரை கோயில் திறக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 15,000 பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என தேவஸ்தானம் கூறியுள்ளது. தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றிதழ்களை கட்டாயம் கொண்டுவர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் டெலிவரி செய்யும் உணவுகள் மீது GST வரி விதிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. GST கவுன்சில் கூட்டம் நாளை லக்னோவில் நடைபெறவுள்ளது. அதில் ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கி செயலிகளை உணவகங்களாக கருதி அவை விநியோகிக்கும் உணவு வகைகள் மீது 5% GST வரி விதிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்த யோசனைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் குறிப்பிட்ட நிறுவனங்கள் வரி வசூலிப்பிற்கு ஏற்ப தங்களது மென்பொருளில் மாற்றம் செய்ய சிறிது கால அவகாசம் வழங்கப்படும். இத்தகைய நிறுவனங்களின் செயல்பாடுகளால் மத்திய அரசிற்கு கடந்த 2 ஆண்டுகளில் 2,000 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காய்கறி வியாபாரம் செய்து வந்த மெக்கானிக் ஒருவர் மின் மோட்டார் சைக்கிளை உருவாக்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
மேலக்காவேரியைச் சேர்ந்த குடியரசு மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்காக வேலை செய்து வந்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இழந்த இவர் காய்கறிகளை எடுத்துச் சென்று விற்பனை செய்யும் தொழிலுக்கு மாறினார். ஆனால் பெட்ரோலுக்கு அதிக செலவு செய்ய நேரிட்டதால் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். இதற்காக தான் வைத்திருந்த பழைய மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மின் மோட்டாரை இணைத்தார். அதில் 48 வாட் மின் உற்பத்தி செய்யும் பேட்டரியை இணைத்து மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் மின் மோட்டார் சைக்கிளை உருவாக்கியுள்ளார். இதை ஒரு முறை சார்ஜ் செய்தால் 40 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம் என குடியரசு தெரிவித்துள்ளார். மேல தலைவே ஆகாது. இதே பெட்ரோல் வண்டி அப்படின்னா 150 ரூபா லாபம். மொத்த செலவு 35-46 ரூபா மட்டும்தான். இந்தியாவில் கடந்த ஆண்டில் தினமும் சராசரியாக 77 கற்பழிப்பு வழக்குகள் பதிவானதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த ஆண்டு பெண்களுக்கு எதிராக மொத்தம் 371,503 வழக்குகள் நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் மட்டுமே 27,046 வழக்குகளாகும். பாதிக்கப்பட்டவர்களில் 25,498 பேர் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதும் 2,655 பேர் சிறுமிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தவிர கணவர் மற்றும் உறவினர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட வகையில் 111,000 வழக்குகள் பதிவாகியுள்ளன. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 3 பேர் மட்டுமே உள்ள ஊராட்சியை தனி ஊராட்சியாக அறிவித்ததை எதிர்த்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். அம்முண்டி கிராம ஊராட்சியில் மொத்தம் 2,045 வாக்குகள் உள்ளன. இதில் ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள். அதிலும் ஒரு பெண் திருமணமாகி விழுப்புரத்தில் உள்ளார். மற்ற அனைவரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் அம்முண்டி ஊராட்சி பெண்களுக்கான தனி ஊராட்சி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கைக்கு அரசு செவிமடுக்காவிட்டால் அடையாள அட்டைகள் அனைத்தையும் திருப்பிக் கொடுத்து விடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். திருவலம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது. கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரளாவில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கோட்டயம் பகுதியில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலையில் நீர் தேங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நேற்றைய தினத்தை காட்டிலும் சற்று அதிகரித்துள்ளது. புதன்கிழமை 27,176 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் இன்று 30,570 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவிற்கு ஒரே நாளில் 431 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 4,43,928 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 38,303 பேர் சிகிச்சையிலிருந்து குணமடைந்தனர். தற்போது 3,42,923 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 76,57,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நார்வே அருகில் அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ள பாரோ தீவில் ஒரே நாளில் நூற்றுக்கணக்கான டால்பின்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதை சர்வதேச கடல்வள ஆர்வலர்கள் கண்டித்துள்ளனர். அந்த தீவைச் சேர்ந்த உள்ளூர் சமூகத்தினர் கடந்த ஞாயிறன்று 1,000-க்கும் மேற்பட்ட டால்பின்களை வேட்டையாடி பிடித்துள்ளனர். ஐஸ்ட்ராயில் உள்ள ஸ்கலாபோத்னார் கடற்கரையின் ஆழமற்ற பகுதியில் டால்பின்களை கொண்டு வந்து கத்தியால் வெட்டி கொன்றுள்ளனர். இதனால் அந்த கடற்பகுதியை செந்நிறமாக காட்சியளித்துள்ளது. பல்வேறு தரப்பினரும் இதற்கு கண்டனம் தெரிவித்தாலும் இது தங்களின் கலாச்சார அடையாளத்தின் ஒரு முக்கிய பகுதி என வேட்டைக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். தீவிரவாதத்தின் மையமாக செயல்படும் பாகிஸ்தான் காஷ்மீர் விவகாரத்தில் தங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என இந்தியா கடுமையாக சாடியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலின் 48வது அமர்வின் போது ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமைகள் மீறப்படுவதாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புடன் சேர்ந்து பாகிஸ்தான் குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலளித்து பேசிய ஐநாவிற்கான இந்தியாவின் முதன்மை நிரந்தர தூதர் பவன் பாதே, இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியான ஜம்மு காஷ்மீர் குறித்து சர்வதேச அமைப்பில் குற்றம் சாட்ட பாகிஸ்தானுக்கோ ஐஓசி அமைப்பிற்கோ எந்த தகுதியும் இல்லை என்றார். பல கொடிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆதரவளித்து தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக பாகிஸ்தான் விளங்குவதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தாா்.